வணக்கம். தென் அமெரிக்காவில் லத்தீன் அமெரிக்க நாடுகள் என்று சொல்லப்படுகிற 26 நாடுகள் இருக்கின்றன. இந்த 26 நாடுகளில் பிரேசில் நாடு இந்தியாவினுடைய நட்பு நாடாகும். அண்மையிலே கூட இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அந்த நாட்டுக்கு சென்று வந்திருக்கிறார். இந்த பின்னணியில் பிரேசில் நாட்டினுடைய வெளியே தெரியாத வரலாற்றை நாம் இந்த வாரம் பார்க்க இருக்கிறோம். பிரேசில் நாட்டுக்கு அந்த பெயர் எதனாலே வந்தது என்று சொன்னால், அங்கே கிடைக்கக்கூடிய ஒரு மரம் பிரேசில் வுட் என்று அழைக்கப்படுகிற அந்த ஒரு மரம். அந்த மரம் நம்முடைய தமிழிலே அதை சொல்ல வேண்டுமானால் செந்தேக்கு மரம் என்று நாம் சொல்லலாம். அந்த மரங்கள் அங்கே இருப்பதனாலே அந்த தீவுக்கு அந்த நாட்டுக்கு போர்த்துகீசியர்கள் பிரேசில் என்று பெயர் சூட்டினார்கள். அந்த நாடு அந்த பெயராலே அழைக்கப்படுகிறது. கேசல்ஃபீனியா இச்சினிட்டா என்ற பொட்டானிக்கல் பெயர் சூடிய அந்த மரத்தை இங்கு நீங்கள் படத்திலே பார்க்கிறீர்கள். இந்த மரத்திலே இருந்து சிகப்பு நிற சாயத்தை எடுக்க முடியும் என்பதால் ஐரோப்பிய வணிகர்கள் அங்கே வாழ்ந்த பழங்குடிகளான தும்பி இனத்தவரிடம் இருந்து இந்த மரங்களை நிறைய வாங்கி ஐரோப்பாவுக்கு கொண்டு செல்கிற வழக்கத்தை கொண்டிருந்தார்கள். ஐரோப்பியர் வருவதற்கு முன்பாகவே அங்கு வாழ்ந்த அந்த தும்பி இனக்குழுவினர் பிரேசிலுடைய கடற்கரை ஓரம் முழுவதும் போர்ச்சுகீசியர்கள் வருவதற்கு முன்னால் வாழ்ந்தவர்கள். 10 லட்சம் பேர் அந்த தும்பி இன பழங்குடிகள் அங்கே வாழ்ந்தார்கள். இருந்தாலும் அவர்கள் ஒன்றாக இல்லாமல் பல குழுக்களாக பிரிக்கப்பட்டிருந்தார்கள். ஒவ்வொரு குழுவிலும் 200 முதல் 2000 வரை அந்த தும்பி இனக்குழுவினர் இருந்தார்கள். இந்த தும்பி இனக்குழுவினர் பேசுகிற மொழிகள் துபியன் லாங்குவேஜ் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு பொது பெயரால் அந்த துபியன் லாங்குவேஜ் என்று அழைக்கப்படுகிற ஒரு பொது மொழியை அவர்கள் பேசினார். இந்த மொழி குடும்பத்திலே மொத்தம் 70 மொழிகள் உள்ளடக்கிய ஒரு மொழி குடும்பம் இந்த துபியன் லாங்குவேஜஸ் மொழி குடும்பம் ஆகும். துப்பி, குவாரானி, அரிகம், அவதி, மாவே, மொண்டே, முந்துருக்கு, புருபோரா, ராமராமா, அவர்கள் அந்த தும்பி பழங்குடி மக்கள் பேசிய ஒரு மொழியினுடைய பெயர் ராமராமா. துபாரி, யுருணா ஆகியவை இந்த தும்பி மொழி குடும்பத்தினுடைய பிரதான கிளைமொழிகளாகும். இந்த பிரேசில் நாட்டிலும் பொலிவியாவிலும் பராகுவேயிலும் உருகுவேயிலும் மற்றும் வடகிழக்கு அர்ஜென்டினாவிலும் இந்த மொழி குடும்ப மொழிகள் பேசப்பட்டன. இந்த மொழி குடும்ப மொழிகளை பேசிய பழங்குடி மக்கள் அங்கே வாழ்ந்தார்கள். இந்த பிரேசில் நாட்டை கைப்பற்றி போர்ச்சுகீசியத்தின் ஆதிக்கத்துக்கு கொண்டு வந்த பிறகு இன்று அங்கே போர்ச்சுகீசிய மொழி ஆட்சி மொழியாக அது ஆக்கப்பட்டிருக்கிறது. உலகில் போர்ச்சுகீசிய காலணிகளில் படங்களை நீங்கள் பார்க்கிறீர்கள். வரலாற்றில் முதல் உலகளாவிய பேரரசாக வளர்ந்தது போர்ச்சுகீசிய பேரரசாகும். சியூட்டாவை 1415 கைப்பற்றியதிலே தொடங்கி கிழக்கு தைமூரை 2002 கிழக்கு தைமூருக்கு விடுதலை கொடுக்கிறார்கள். அதுவரை அவர்கள் கட்டுப்பாட்டிலே வைத்திருந்தார்கள். அழிக்கிற வரை எவ்வளவு நீண்ட நாட்கள் நிலைத்த சுமார் 6 நூற்றாண்டுகள் நிலைத்த ஒரு காலனி ஆதிக்க பேரரசு போர்ச்சுகீசிய பேரரசாகும். ஹென்றி என்ற கடலோடி சியூட்டாவை கைப்பற்றினார். வட ஆப்பிரிக்காவின் மத்திய தரக்கடலை ஒட்டி முஸ்லீம்கள் பெரும்பகுதி நிறைந்திருந்த இந்த துறைமுகத்தை அவர் கைப்பற்றியது ஓவியமாக இங்கே காட்டப்படுகிறது. சஹாரா பாலைவன பகுதிகளில் இருந்து தங்கத்தையும் அடிமைகளையும் ஏற்றிச் செல்ல பயன்பட்ட இந்த துறைமுகத்தை கைப்பற்றப்பட்டதே போர்ச்சுகீசிய காலனி பேரரசின் பரவலுக்கு வித்திட்ட முதல் நிகழ்ச்சியாகும். தென்னாப்பிரிக்க நாடுகளில் நிலப்பரப்பிலும் மக்கள் தொகையிலும் பெரிய நாடு பிரேசில். உலகினுடைய 5வது பெரிய நாடான பிரேசில் ஒரு கூட்டாட்சி குடியரசு நாடு ஆகும். போர்ச்சுகீசிய மொழி ஆட்சி மொழியாக உள்ள பிரேசிலில் உலகில் அதிகம் பேர் போர்ச்சுகீசிய மொழி பேசுகிற நாடாக இந்த நாடு இருக்கிறது. 7491 கிலோமீட்டர் நீண்ட கடற்கரை உடைய பிரேசில் தென்னமெரிக்காவில் 43.7 விழுக்காடு நிலப்பரப்பை தன்னகத்தே கொண்ட நாடாகும். ஈக்வேடார், சிலி ஆகிய இரு நாடுகள் தவிர அனைத்து தென் அமெரிக்க நாடுகளும் இந்த பிரேசில் நாட்டினே எல்லைப்புற நாடுகளாக எல்லைகளை தொட்டு கொண்டிருக்கிற நாடுகளாக இருக்கின்றன. பழங்குடி இன மக்கள் வாழ்ந்த பிரேசிலை முதலில் கண்டறிந்த
பெட்ரோ அல்வரசு கப்ரால் ஆவார்கள். இந்த பெட்ரோ அல்வரசு கப்ரால் 1500 அளவில் நம்முடைய வாஸ்கோட காமா ஆப்பிரிக்காவை சுற்றி கொண்டு இந்தியா சென்றடைய வழி கண்டதை தொடர்ந்து அவருக்கு பின்பற்றி இந்த பெட்ரோ அல்வாரஸ் கப்ரால் 13 கப்பலோடு மேற்கு அட்லாண்டிக் கடல் வழியே பயணித்தார்கள். அவர் கண்டறிந்த கண்டம் தென் அமெரிக்கா, அதிலும் குறிப்பாக பிரேசில். ஐரோப்பாவுக்கு வெளியே இப்படி கண்டுபிடிக்கப்பட்ட நாடுகள் மீது யாருக்கு உரிமை என்று ஸ்பெயின் நாட்டுக்கும் போர்ச்சுகீச நாட்டுக்கும் இடையே ஒரு பெரும் சர்ச்சை ஏற்பட்டது, விவாதம் நடந்தது, கருத்து மோதல்கள் எழுந்தன. ஸ்பெயின் நாட்டில் டோர்டே சில்லாச நகரில் 7 ஜூன் 1494 ஸ்பெயின் நாடும் போர்ச்சுகீச நாடும் உலகத்தை எப்படி தங்களுக்குள் பங்கிட்டுக் கொள்வது என்று ஒப்பந்தம் போட்டுக் கொண்டார்கள். ட்ரீட்டி ஆஃப் டோர்டே சில்லாஸ் 1494 போடப்பட்டது இந்த இரு நாடுகளுக்கு இடையிலே. ட்ரீட்டி ஆஃப் சரகோசா 1529 ஸ்பெயினுக்கும் போர்ச்சுகீசலுக்கும் இடையே போடப்பட்டது. இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் படத்திலே நீங்கள் பார்ப்பதை போல உலகத்தினுடைய இந்த பகுதி உனக்கு, இந்த பகுதி எனக்கு என்று ஸ்பெயினும் போர்ச்சுகீச நாடும் காலனிகளை அமைப்பதற்கு உலகத்தை இரண்டாக பிரித்து கொண்டார். போர்ச்சுகீச ஆதிக்கம் ஏற்பட்ட காலகட்டத்தில் 7 மில்லியன் பழங்குடிகள் அந்த பிரேசில் நகரிலே வாழ்ந்தார்கள். குறைந்த அளவு வேளாண்மையில் ஈடுபட்டு தற்காலிக உறவிடங்களிலே வாழ்ந்து பண்பாட்டு செழுமை கொண்டவர்களாக அந்த பிரேசிலினுடைய பழங்குடி மக்கள் இருந்தார். வரலாற்று ஆய்வாளர்களும் அறிவியல் அறிஞர்களும் 11,000 ஆண்டு முன்பே வேட்டையாடுகிற, நாடோடி வாழ்க்கை நடத்துகிற மக்கள் ஆசியாவிலே இருந்து இங்கே வந்துள்ளார்கள் என்று உறுதிபடக் கூறுகிறார்கள். ஆசியாவிலிருந்து இடம்பெயர்ந்த மக்கள்தான் போர்த்துகீசியர்கள் அங்கே காலடி வைப்பதற்கு முன்னால், 11,000 ஆண்டுகளுக்கு முன்னால் பிரேசிலும் தென் அமெரிக்காவிலும் வாழ்ந்த மக்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். 11,000 ஆண்டு முன்பு ஆசியாவிலே இருந்து குடியேறியவர்கள் யார், அவர்களை இந்தியர்கள் என்று போர்த்துகீசியர்கள் அழைக்கிறார்களே, அந்த இந்தியர்கள் யார், எந்த இந்திய பல்கலைக்கழகமோ எந்த ஆய்வாளரோ இது பற்றி ஏன் ஆராயவில்லை, அவர்கள் தமிழர்களாக இருந்துவிடப் போகிறார்களே என்ற அச்சம் காரணமாக இந்த பல்கலைக்கழகங்கள் அந்த ஆய்வில் ஈடுபடவில்லையா? வேளாண் குடிகளான இந்த இந்தியர்கள் அமேசான் நதியை வெற்றி கொண்டதை கொண்டாடுகிற போது, அமேசான் நதியை கடந்து அந்த நதியிலே படகிலே அவர்கள் பயணித்து அதை வெற்றி கொண்டதை கொண்டாடுகிற படத்தை அங்கே இருக்கக்கூடிய ஒரு வங்கி நோட்டாக போட்டு 1962 வெளியாயிற்று. போர்ச்சுகீசியர் காலடி வைக்கும்போது அங்கு சுமார் 2000 குடியேற்றங்களிலே பழங்குடிகள் வாழ்ந்தார்கள். இந்த நோட்டின் மூலம் அந்த வங்கி அந்த அமேசான் நதியை அவர்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததை காட்டுகிறது. அதே போல 1000 ரூபாய் அந்த பிரேசில் நாட்டு நாணய நோட்டு, அதிலே பழங்குடி இந்திய சிறுவர்களுடைய படம் வெளிவந்திருக்கிறது. இந்த பழங்குடிகளினுடைய நாடு விவசாய வளமிகுந்த நாடாகும். அங்கு ஆப்பிரிக்காவிலே இருந்து அமெரிக்க அடிமைகள் கொண்டு செல்லப்பட்டார்கள். இங்கு சென்ற முன்னோர்களை பற்றி ஆப்பிரிக்கரோ இந்தியரோ தேடி கண்டுபிடிப்ப genealogy.com என்ற இணையதளம் இருக்கிறது. 13 பில்லியன் குடும்ப வரலாறுகளின் ஆவண காப்பகமாக இந்த இணையதளம் இருக்கிறது. உங்களுடைய மூதாதையருடைய பெயரிலே ஒரு பகுதி உங்களுக்கு தெரிந்தால் கூட அந்த இணையதளத்துக்கு சென்று தேடுகிற போது இந்த நாடுகளுக்கு சென்ற உங்களுடைய மூதாதையருடைய வரலாற்றை நீங்கள் அறிய முடியும். நீங்களே உங்களுடைய குடும்பத்தினுடைய வரலாற்றை அதிலே பதிய வேண்டும் என்று சொன்னால் அந்த இணையதளத்திலே genealogy.com அறுபது மில்லியன் குடும்ப மரக்கிளைகள் தேடி கண்டுபிடிக்க உங்களால் முடியும். உங்கள் குடும்பம் ஒரு மரம் போல மூதாதையரில் இருந்து வழி வழியாக வருகிற வரலாற்றை நீங்களும் அந்த இணையதளத்திலே பதிய முடியும். இதே போலவே ancestry.com என்ற இணையதளமும் இது போன்ற பணிகளிலே ஈடுபட்டிருக்கிறது. ஆப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவிலிருந்து அங்கு சென்றவர்களை பற்றி தேடுகிற போது அவருடைய பரம்பரையினருக்கு உதவுவதற்காக இப்படிப்பட்ட இணையதளங்கள் இருக்கின்றன. பிரேசிலில் போர்ச்சுகீசிய குடியேற்றம் 1532 தான் தொடங்குகிறது. ஆனால் அதற்கு முன்பே அங்கு அடிமை தொழிலாளர்கள் இருந்தார்கள். அங்கே வாழ்ந்த இனக்குழுக்கள் ஒரு குழு மற்ற குழுவினரை வேட்டையாடி பிடித்து தனக்கு அடிமையாக வைத்துக் கொள்கிற பழக்கத்தை கொண்டிருந்தது. அந்த உள்ளூர் அடிமைகள் பற்றாமல் போகவேதான் போர்ச்சுகீசியர்கள் 16ஆம் நூற்றாண்டிலே தொடங்கி 17-18ஆம் நூற்றாண்டு வரை
ஆப்பிரிக்காவிலே இருந்து அடிமைகளை இறக்குமதி செய்து அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார்கள். இப்படிப்பட்ட வரலாற்று உள்ள பிரேசிலில் போர்த்துகீசியர் காலடி வைத்த 1500 முன்பு 11000 ஆண்டு முன்பு வாழ்ந்த பழங்குடிகள் இந்தியர்கள் பற்றிய வரலாறு வெளியே தெரியாத வரலாறு ஆகும். இந்த நாட்டிலேதான் லூயிஸ் இனாசியோ லூலா டா சில்வா 1945 அக்டோபரிலே பிரேசிலே பிறந்த ஒரு மக்கள் தலைவர் ஆவார்கள். லூயிஸ் இனாசியோ லூலா டா சில்வா அவருக்கு அவருடைய பிறந்த நாள் முடிந்துவிட்ட காரணத்தினால் அண்மையிலே தான் அவருடைய அக்டோபரிலே அவருடைய பிறந்த நாள் வந்திருக்கிறது. காலங்கடந்து அவருக்கு நம்முடைய அவருடைய 69வது பிறந்த நாளுக்கு நாம் நம்முடைய வாழ்த்துக்களை இங்கே நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். பிரேசில் நாட்டினுடைய குடியரசுத் தலைவராக 1989, 1994, 1998 ஆகிய ஆண்டுகளில் 3 போட்டியிட்டு தோற்றவர் லூலா டா சில்வா ஆவார்கள். லூயிஸ் இனோசியா லூலா டா சில்வா ஆவார்கள். 2003 தேர்தலில்தான் அவர் வெற்றி பெற்று 2011 2 பிரேசில் அதிபராக குடியிருந்தார். அரிஸ்டஸ் இனாசியோ டா சில்வாவினுடைய 8 பிள்ளைகளில் 7வது பிள்ளையாக பிறந்தவர் லூலா டா சில்வா. பிறந்த 2 சான்வோஸ் நகருக்கு அவருடைய தந்தையார் மைத்துனியை இட்டுக்கொண்டு ஓடிவிட்டார். அவருடைய தந்தை டிசம்பர் 1952 7 சிறுவனான லூலா டா சில்வாவை அழைத்து கொண்டு அவரின் தாயார் தந்தையை தேடி கண்டுபிடிக்க 13 திறந்த லாரி ஒன்றிலே ஏறி பிரிந்திருந்த கணவனை தேடி பிரேசில் தலைநகரான சாவ் பவுலாவுக்கு வந்தார்கள். அங்கு ஒரே வீட்டில் இந்த 2 மனைவிகளும் இருந்ததாலே இருவருக்கும் இடையிலே ஒற்றுமை குலைவு ஏற்பட்டு அவர்களுக்கு பூசல்கள் ஏற்பட்டன. இதனால் கணவன் வீட்டை விட்டு 7 தேடி கண்டுபிடித்த கணவன் வீட்டை விட்டு குழந்தைகளை அழைத்து கொண்டு ஒரு மதுவான விடுதியினுடைய பின்புறம் உள்ள சிறிய அறையில் லூலா டா சில்வா குடும்பம் வாழ்ந்தது. லூலாவினுடைய தந்தை மது பிரியராகி மடா குடியராகி 1978 உயிர் துறந்தார். லூலா டா சில்வா துவக்க கல்விக்கு அவருக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. 10 அவர் எழுத படிக்க கற்றுக்கொண்டார். குடும்ப வறுமை காரணமாக வேலைக்கு செல்ல வேண்டி இருந்ததால் 10 to 12 வரை தான் அவராலே பள்ளி செல்ல முடிந்தது. 12 பள்ளியை விட்டுவிட்டு அவர் செருப்புகளுக்கு மெருகு ஏற்றுபவராக, ஷூ பாலிஷ் போடுபவராக பணியாற்றினார். தெருவோர கடைக்காரராக உழைக்க தொடங்கினார் லூலா டா சில்வா. 14 ஒரு பித்தளை பாத்திர தொழிற்சாலையில் லேத் ஆப்பரேட்டராக, கருவி இயக்குபவராக பணியிலே சேர்ந்தார் லூலா டா சில்வா. ஒரு ஆட்டோமொபைல் உதிரிப்பாக தொழிற்சாலையில் 19 வேலை செய்து கொண்டிருந்த லூலா டா சில்வா அங்கு ஏற்பட்ட ஒரு சிறு விபத்திலே விரல் ஒன்று வெட்டுப்பட்டு போய்விட்டது. அந்த வெட்டுப்பட்டு போன விரலை ஒட்ட வைப்பதற்கான சிகிச்சை பெற படாத பாடுபட்டு ஒவ்வொரு மருத்துவமனையாக அலைந்தார் லூலா டா சில்வா. அந்த துன்ப அனுபவமே அவரை தொழிற்சங்க இயக்கத்திலே ஈடுபட செய்தது. பல தொழிற்சங்க பொறுப்புகளை ஏற்ற தொழிற்சங்க தலைவராக உயர்ந்தார் லூலா டா சில்வா. சாவோ பெர்னாண்டோ காம்போ மற்றும் டியோடாமா ஆகிய பிரேசிலினுடைய 2 முக்கிய தொழில் நகரங்களிலே தான் ஆட்டோமொபைல் உற்பத்தி தொழிற்சாலைகள் மிகுந்திருந்தன. ஃபோர்டு, வோக்ஸ்வேகன், டொயாட்டா, மெர்சிடஸ் பென்ஸ் மற்றும் பல கார்களை உற்பத்தி செய்கிற தொழிற்சாலைகள் அங்கே இருந்தன. அந்த நகரங்களில் 1975 முதல் முறையும் 1978 மீண்டும் 2 ஸ்டீல் ஒர்க்கர்ஸ் யூனியன், இரும்பு தொழிலாளர் யூனியன் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் லூலா டா சில்வா. 10 1980 கல்வியாளர்கள், சிந்தனையாளர்கள், தொழிற்சங்க தலைவர்கள் இவர்களையெல்லாம் ஒருங்கிணைத்து லூலா டா சில்வா உள்ளிட்டோர் கூடி பேசி பார்ட்டிடோ த ட்ரபல் ஹேமர்டோஸ் PT என்ற உழைப்பாளர் கட்சியை பிரேசிலினுடைய இராணுவ ஆட்சி நடந்தபோது அங்கே கருவாகி உருவான இடதுசாரி முற்போக்கு கொள்கைகளை அடிப்படையாக கொண்டு உருவாக்கினார்கள். இப்படியாக தொடர்கிற பணிகளில் தேர்தலை உடனே நடத்துமாறு மக்கள் எழுச்சி போராட்டத்திலே
லூலாடா சில்வா தொடங்கிய அந்த பிடி கட்சி அக்கட்சியும் லூலாடா சில்வாவும் ஈடுபட வேண்டிய காலகட்டாயம் இருந்தது. அந்த நாட்டில் பிரேசில் நாட்டில் 1967 நிறைவேற்றப்பட்டிருந்த பிரேசில் அரசமைப்பு சட்டப்படி பிரேசில் பாராளுமன்ற இரு அவைகளும் கூடி மாநிலங்களுடைய பிரதிநிதிகளும் அடங்கிய கூட்டுக் கூட்டத்திலே குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். நேரடி தேர்தல் அல்ல, மறைமுக தேர்தல். ஆனால் 67 சட்டப்படி நடந்த இந்த தேர்தல்களிலெல்லாம் 1964 பிரேசிலில் இராணுவ புரட்சி ஏற்பட்டிருந்தது. அந்த ஆட்சியை கைப்பற்றிய பிறகு யார் குடியரசுத் தலைவர் ஆக்கப்பட்டாலும் அவர் ஓய்வு பெற்ற இராணுவ ஜெனரலாகவும் இராணுவ கட்டுப்பாட்டிலே இயங்கிய ஒரு பொம்மையாகவுமே இருந்தார். இதனாலே இந்த தேர்தல் முறை மாற்றப்பட வேண்டும் என்று மக்கள் போராட ஆரம்பித்தார்கள். லூலா டா சில்வாவும் அவருடைய பிடி கட்சியும் வலியுறுத்தி வந்தார்கள். நேரடி தேர்தல் மூலமே குடியரசுத் தலைவர் தேர்வு செய்யப்பட வேண்டும் என்ற தீர்மானம் பிரேசில் பாராளுமன்றத்திலே ஒரு ஓட்டு மூலம் தோற்கடிக்கப்பட்டது. ஆனால் 1985 முன்பிருந்த மறைமுக வாக்கெடுப்பு முறையிலேயே லூலாவினுடைய ஆதரவு பெற்ற இராணுவத்தை சாராத மக்களுடைய ஒருவரான டான்கிரிடோ கெயசு குடியரசுத் தலைவரானார். 4 சென்ற பிறகு மக்களுடைய தொடர் போராட்டங்களின் விளைவாக 29 பிறகு 1979 நேரடியாக மக்களுடைய வாக்கெடுப்பு பெற்று குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுகிற முறையிலே அந்த நாட்டு பிரேசில் நாட்டு அரசமைப்பு சட்டம் திருத்தப்பட்டது. லூலாவினுடைய தேர்தல் நுழைவு 1982 சாவோ பாலோ மாநில அரசினுடைய தேர்தலிலே அவர் போட்டியிட்டார். அதிலே அவர் தோல்வியிட்டார். 1986 நாடு தழுவிய அளவில் பெரும்பான்மையான வாக்குகள் பெற்று பாராளுமன்றம் சென்றார். இராணுவ ஆட்சி நீங்கிய பிறகு உருவான அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கத்தில் பெரிதும் துணை புரிந்தார். அவருடைய உழைப்பாளர் கட்சி உழைப்பாளர்களுடைய உரிமைகளை காக்க அரசமைப்பு சட்டத்தினுடைய அங்கீகாரத்தை பெற்றுத்தந்தது. ஆனால் விவசாய சீர்திருத்தங்களுக்கு அரசமைப்பு சட்ட திருத்தங்களை அவர்களாலே அந்த பிடி கட்சியாலே வென்றெடுக்க முடியவில்லை, அந்த உழைப்பாளர் கட்சியாலே வென்றெடுக்க முடியவில்லை. 1989 நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டே பிடி கட்சி சார்பில் குடியரசுத் தலைவர் தேர்தலிலே போட்டியிட்டார் லூலா. லூலா லியோனல் பிரிசோலா என்ற இரண்டு இடதுசாரி தலைவர்கள் இவர்களிலே ஒருவர்தான் குடியரசுத் தலைவர் ஆவார் என்ற பெரும் எதிர்பார்ப்பு மக்களிடத்திலே இருந்தது. ஆனால் இந்த இரண்டு பேருமே வராமல் மிதவாதியான பெர்னாண்டோ கோல்வார் டி மெல்லோ நாட்டினுடைய அறிவுஜீவிகளுடைய ஆதரவோடு வியாபாரிகளை முன்னிறுத்துகிற திட்டங்களோடு ஊழல் எதிர்ப்பு முழக்கத்தை முன்வைத்து போட்டியிட்டு 1989 தேர்தலிலே 2 சுற்றிலே லூலா டா சில்வாவை தோற்கடித்து அவர் குடியரசுத் தலைவரானார். 1992 இப்படி லூலாவை தோற்கடித்து வெற்றி பெற்ற அந்த கோல்லார் டி மெல்லோ பொது பணத்தை கையாடல் செய்து அந்த ஊழல் காரணமாக பதவி விட்டு நீக்கப்பட வேண்டிய ஒரு நெருக்கடியான சூழ்நிலை ஏற்பட்ட போது அந்த டி மெல்லோ பதவி விலகினார். 1990 தேர்தலில் லூலா பாராளுமன்றத்துக்கு போட்டியிடவில்லை. 1994 பிரேசிலிய சமூக ஜனநாயக கட்சி வேட்பாளரிடம் தோற்ற லூலா 2002 குடியரசுத் தலைவராக வெற்றி பெற்றார். அந்த காட்சியை நீங்கள் இங்கே பார்க்கிறீர்கள். அதற்கு பிறகு 2 லூலா டா சில்வா குடியரசுத் தலைவராக இருந்துவிட்டு 1 ஜனவரி 2011 அவருக்கு ஒரு புற்றுநோய் ஏற்பட்ட காரணத்தினாலே பதவி விலகினார். பிறகு அவர் உடல் நலம் பெற்றுவிட்டார். அப்போது பிரியா விடைபெறுகிற போது இந்த 2011 ஜனவரியிலே 2 குடியரசுத் தலைவராக இருந்துவிட்டு பிரியா விடைபெறுகிற போது லூலா டா சில்வா ஆற்றிய ஒரு உரையில் ஒரு எளிய குடும்பத்திலே ஏழையாக பிறந்திருந்தாலும் தன்னாலும் குடியரசுத் தலைவர் பொறுப்பை வகிக்க முடியும் என்று மெய்ப்பித்து காட்டியதாக கூறிவிட்டு நான் அந்த கடமையிலே தோற்றுப்போயிருந்தால் உழைக்கும் வர்க்கமே தோற்றுப்போயிருக்கும், ஆழ்வதற்கு நாட்டினுடைய ஏழைகளுக்கு தெரியாது என்ற அவச்சொல் ஏற்பட்டிருக்கும் என்று லூலா டா சில்வா சொன்னார். இவருக்கு 2008 புத்தாண்டு வாழ்த்துக்களை திராவிட பேரவை தெரிவித்து மடல் அனுப்பியது. அதற்கு பதில் அளித்து லூலா டா சில்வாவும் அவர் மனைவியும் அனுப்பிய அவருடைய சொந்த படங்களோடு ஆன அந்த வாழ்த்து அட்டையினுடைய பின்பக்கத்தில் 5 ஜூன் 2007 பிரசல்ஸ் நகரில் நடந்த மரபுசாரா எரிசக்தி பற்றிய சர்வதேச மாநாட்டில் குடியரசுத் தலைவர் லூலா டா சில்வா ஆற்றிய உரை
மேற்கோளாக காட்டப்பட்டிருக்கிறது. அந்த வாழ்த்து படத்தில் இருக்கிறது. ஏழை இன்னும் ஏழையாக கொண்டு இருக்கிறான், பணக்காரன் மேலும் பணக்காரன் ஆகி கொண்டிருக்கிறான். இது நமது கிறித்தவர்களின் ஆன்மாவுக்கு ஏற்புடையது அல்ல. 20ஆம் நூற்றாண்டில் முன்னேற முடியாமல் போனவர்கள் 21ஆம் நூற்றாண்டிலாவது முன்னேற வேண்டும். முன்னேறுகிற வாய்ப்புகளை இழந்துவிடக்கூடாது. பேராசையை விட்டுவிட்டு ஏழைகளோடு ஒருமைப்பாடு பூண்டு ஏழ்மையை அனைத்து நாடுகளும் விரட்ட வேண்டும் என்று பேசிய அந்த வாசகத்தோடு லூலா டா சில்வா நந்திவர்மனாகிய எனக்கு அனுப்பிய பதில் புதுவை தமிழ் முரசு 22/1/2008 கோவை தமிழக நியூஸ் இதழிலும் வெளிவந்திருக்கிறது. அந்த வாழ்த்து அட்டையை இணைத்து தற்போதைய பிரேசில் குடியரசுத் தலைவரான டில்மா ரூசப் அவர்களுக்கு புதுவை க்ளூனி பள்ளியினுடைய மாணவியாக மொண்டிசேரி வகுப்பிலே படிக்கிற 6 வயது சுபலட்சுமி வாழ்த்துச் செய்தியை அனுப்பியிருக்கிறார். உழைப்பாளர் கட்சியின் சார்பில் 2ஆம் முறையாக குடியரசுத் தலைவராக குறைந்த வாக்கு எண்ணிக்கையிலே வென்றுள்ளதால் இந்த இப்போது வெற்றி பெற்றிருக்கிற இந்த அம்மையார் 2வது முறையாக குடியரசுத் தலைவராக ஆகியிருக்கிறார், டில்மா ரூசப். ஆனால் உடல் நலம் காரணமாக ஒதுங்கிய அந்த லூலா டா சில்வா நன்கு உடல் தேறிவிட்ட காரணத்தினாலே இப்போது இந்த முறை குறைந்த வாக்குகளிலே குடியரசுத் தலைவராக இவர் வெற்றி பெற்றிருக்கிற காரணத்தினால் அடுத்த 4 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறுகிற குடியரசுத் தலைவர் தேர்தலில் மீண்டும் லூலா டா சில்வா போட்டியிடுவார் என்று அந்த உழைப்பாளர் கட்சி அறிவித்திருக்கிறது. அந்த பிரேசில் நாட்டினுடைய ஃபெடரல் பல்கலைக்கழகம் இருக்கிறது. அந்த ஃபெடரல் பல்கலைக்கழகத்தில் டாக்டர் பி.வி. பன்னீர்செல்வம் PhD பயோ இன்ஜினியரிங் என்ற அறிவியல் அறிஞர் பணிபுரிகிறார். அவர் மனைவி ஒரு போர்ச்சுகீசிய பெண்மணி, அவர் வழக்கறிஞரான சில்வியா செல்வம். இந்த இருவரும் 24/7/2000 அன்று புதுவை வந்தபோது உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கத்தினுடைய புதுவை கிளை அதற்கு ஒரு வரவேற்பு விழாவை நடத்தியது. எந்நாட்டு தமிழர்க்கும் எந்தமிழர் சிந்தையில் இடம் இருக்கும், வந்தாரை வரவேற்போம், வளர் புதுவைக்கு புகழ் சேர்ப்போம் என்ற முழக்கமுடன் நடந்த அந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் மதுரகவி வரவேற்புரை ஆற்றினார். திராவிடப் பேரவை பொதுச்செயலாளர் நந்திவர்மன் தலைமை தாங்கினார். பிரெஞ்சு குடிமக்களுடைய பேராளர்களான முகமது முஸ்தபா, லெமோந்தே ஏசையா, கிளாரோன் நோயே, எழிலின் சுப்புராயன் ஆகியோர் முன்னிலை வகித்தார்கள். புதுச்சேரியினுடைய குரல் 8வது இதழை பாரிசு தமிழர்கள் இல்லத் தலைவர் மு. கருணாநிதி வெளியிட பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய துணைத் தலைவர் வழக்கறிஞர் பு. சங்கரன் பெற்றுக்கொண்டார். செந்தமிழர் இயக்கத் தலைவர் நாமு தமிழ்மணி, பிரான்சு கல்வித்துறை அதிகாரி ஓய்வு பு. சண்முக சுந்தரம், பிரான்சு வான்படை அதிகாரி ஓய்வு நந்தகுமார் செல்வம், எதுவார் சம்பத்து, தொழிலதிபர் கா. சுதந்திரன் ஆகியோர் வாழ்த்து பேசினார்கள். வழக்கறிஞர் அந்த பன்னீர்செல்வத்தின் மனைவியான போர்ச்சுகீசிய பெண்மணி வழக்கறிஞர் சில்வியா செல்வம் போர்ச்சுகீசிய மொழியில் புதுவையிலே பேசியதை அவரது கணவர் பன்னீர்செல்வம் தமிழிலே மொழிபெயர்த்தார். இந்த செய்தி நாசே கார்த்திகேயன் BA/BEd/BL March 19, 2003 புதுவை வரலாற்றின் பழைய சுவடுகள் என்ற 12வது கட்டுரையிலே பிரேசில் நாட்டில் 100,000 தமிழர் குடியேற அழைப்பு விடுக்கிற தாவரவேல் இஞ்ஞானி என்ற தலைப்பிலே அவர் எழுதியிருக்கிறார். இது புதுவை பத்திரிகையிலே வெளியாகியிருக்கிறது. இந்த பிரேசில் பன்னீர்செல்வம் பண்ருட்டியை அடுத்துள்ள பகண்டையை சொந்த ஊராக கொண்ட பேராசிரியர். அங்கு தமிழரை குறியேற்ற வருக என்று 2000 அழைப்பு விடுத்தார். ஆனால் 1910 இங்கே லண்டனிலிருந்து தப்பி வந்த வாவேசு ஐயர் இந்தியரை பிரேசிலே கொண்டு குடியேற்றுவதற்காக ஒரு கம்பெனியை தொடங்கினார் என்பது புதுச்சேரி வரலாற்றிலே வெளியே தெரியாத ஒரு உண்மை. அங்கே நிலம் இருந்தது, அந்த நிலத்தை பயிரிடுவதற்கு ஆட்கள் இல்லை. எனவேதான் விவசாயம் தெரிந்த அத்தனை பேரும் அங்கே போக வேண்டும் என்று அன்றைக்கு வாவேசு ஐயர் ஆசைப்பட்டார். 2000 பன்னீர்செல்வம் ஆசைப்பட்டார். நம்மவர்கள் யாரும் அதற்கு போவதற்கு தயாராக இல்லை. நமக்கு வட அமெரிக்காவும் ஐரோப்பாவினுடன் இருக்கக்கூடிய செல்வ செழிப்புள்ள நாடுகளும் தான் கண்ணுக்கு தெரிகிறதே தவிர இந்த லத்தீன் அமெரிக்க நாடுகளுக்கு வேலை தேடி போக வேண்டுமென்றோ, அங்கே உழைக்கப் போக வேண்டுமென்றோ, அங்கே குடியேறப் போக வேண்டுமென்றோ தெரியவில்லை. அதை பற்றி நாம் நினைத்து பார்ப்பதும் இல்லை. இந்த பிரேசில் நாடு எரிபொருள் தேவைக்காக இறக்குமதியை 70% நம்பியிருந்த நாடு. இது 2006-2007 எரிபொருள் தேவையிலே தன்னிறைவு பெற்ற நாடாக மாறியிருக்கிறது. பிரேசில் அரசு நிறுவனமான பெட்ரோலிய நிறுவனங்களில் நம்முடைய ONGC போல அங்கே அரசு நிறுவனமான பெட்ரோபிராஸ் உலகத்தரத்திலே 4வது இடம் உள்ள கம்பெனியாகும். 138.80 பில்லியன் டாலர் வருவாய் ஈட்டித் தருகிற பிரேசில் அரசு நிறுவனமாகும். அதே போலவே நீர் மின நிலையங்கள் மூலம்
உலகிலே மின் உற்பத்தி செய்கிற நாடுகளின் பட்டியலிலே முதல் இடத்திலே பிரேசில் இருக்கிறது. பிரேசில் பயன்படுத்துகிற மின்சாரத்தில் 90% நீர் மின் நிலையங்கள் மூலமாகவே கிடைக்கிறது. 260,000 மெகாவாட் மின்சாரத்தை நீர் மின் நிலையங்கள் மூலமே பிரேசில் உற்பத்தி செய்கிறது. ஃபரானா நதியின் குறுக்கே 19,900 மெகாவாட் உற்பத்தி செய்கிற இடைப்பு அணை கட்டி உலகத்தினுடைய மிகப்பெரு அணையை கட்டியிருக்கிறது பிரேசில். 1500 போர்ச்சுகீசியர்கள் பிரேசிலை கைப்பற்றினாலும் 1808 வரை அங்கு தொழிற்சாலை தொடங்கவோ உற்பத்தி செய்யவோ உரிமை வழங்காமல் இழுத்தடித்தார்கள், காலங்கடத்தினார்கள். 1808 தான் அந்த பிரேசில் மக்களுக்கு அங்கே தொழிற்சாலை தொடங்க அனுமதி கிடைத்தது. 1808 அப்படி தொடங்கிய பிறகு அன்று தொடங்கி இன்று வரை பிரேசில் மக்கள் இந்த 21 நூற்றாண்டிலே உலகத்தினுடைய 8வது பெரிய பொருளாதார வளர்ச்சி பெற்ற நாடுகளின் பட்டியலிலே பிரேசிலை இடம்பெறுமாறு செய்திருக்கிறார்கள். மிக குறுகிய காலத்திலே அவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள். சர்க்கரை, ரப்பர், தங்கம் என்று ஏற்றுமதி செய்து வந்த பிரேசில் இன்று 84 விழுக்காடு உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை ஏற்றுமதி செய்கிறது. உலக தொழில் முனைவோர் கண்காணி குளோபல் என்டர்பிரனர்ஷிப் மானிட்டர் 2011 எடுத்த கணக்கின்படி 18-64 வயதுக்குள் பிரேசிலில் 27 பில்லியன் பேர் தொழில் முனைவோர்களாக ஈடுபட்டிருக்கிறார்கள். பிரேசில் நாட்டில் 4 பேரில் 1 என்று அடுத்த 54 நாடுகளோடு ஒப்பிட்டு பார்த்துவிட்டு 4 பேரில் 1 அந்த நாட்டிலே தொழில் முனைவராக இருக்கிறார். அந்த 54 நாடுகள் பட்டியலிலே 3வது இடத்திலே தொழில் முனைவோர் மிகுந்த நாடாக பிரேசில் நாடு விளங்கிக் கொண்டிருக்கிறது. இன்று இந்தியாவினுடைய நெருக்கமான நட்பு நாடாக பிரேசில் இருக்கிறது. இந்தியாவும் பிரேசிலெல்லாம் இணைந்து பிரிக்ஸ் என்று சுருக்கமாக அழைக்கப்படுகிற 5 கூட்டமைப்பிலே இருக்கிறார்கள். பிரேசில் இருக்கிறது இந்த 5 கூட்டமைப்பு உருவாக்குவதற்கு காரணமே தி கோல்ட்மன் சச் என்ற அமெரிக்க பன்னாட்டு முதலீட்டு வங்கி தன்னுடைய அறிக்கையில் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா ஆகிய நாடுகள் ஒருங்கிணைந்து அவர்கள் இந்த நாடுகள் 5 மட்டும் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் 2050 உலகினுடைய பிரதான பொருளாதார சக்தியாக இந்த நாடுகள் உருவெடுக்க முடியும் என்று அமெரிக்காவில் இருந்து வெளிவருகிற அமெரிக்க பன்னாட்டு முதலீட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் அறிக்கை சொன்னது. அதை அடியொற்றி முதல் கட்டமாக 16 ஜூன் 2009 ரஷ்யாவிலே முதல் உச்சி மாநாடு, இந்த பிரிக்ஸ் உச்சி மாநாடு நடந்தது. இதில் பிரேசில் அதிபர் லூலா டா சில்வா, ரஷ்ய அதிபர் மித்ரி மெட்லதேவ், இந்திய பிரதமர் மன்மோகன் சிங், சீன அதிபர் ஹூ ஜின்டாவ் ஆகியோர் கலந்து கொண்டார். இப்போது அது முதல் மாநாடு, 2009 நடந்த மாநாடு முதல் மாநாடு. 2013 5வது பிரிக்ஸ் உச்சி மாநாடு தென்னாப்பிரிக்காவினுடைய டர்பன் நகரில் நடைபெற்ற போது 26-27 மார்ச் 2013 பிரேசில் அதிபர் டில்மா ரூசே, இப்போது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற அந்த பெண்மணி, ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின், இந்திய பிரதமர் மன்மோகன் சிங், சீன அதிபர் ஷி ஜின்பிங், தென்னாப்பிரிக்க அதிபர் ஜாக்கோப் ஜூமா ஆகியோர் கலந்து கொண்டார். 6வது பிரிக்ஸ் மாநாடு உச்சி மாநாடு 14-15 ஜூலை 2014 இந்த ஆண்டு பிரேசிலில் நடந்தபோது பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்க நாடுகள் புதிய வளர்ச்சி வங்கி ஒன்றை, இந்த நாடுகளெல்லாம் ஒருங்கிணைந்து இந்த நாடுகள் வளர்வதற்காக புதிய டெவலப்மெண்ட் பேங்க் ஒன்றை உருவாக்க ஒத்துக்கொண்டிருக்கின்றன. பிரேசில் அதிபர் டில்மா ரூசப், ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின், இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, சீன பிரதமர் ஷி ஜின்பிங், தென்னாப்பிரிக்க அதிபர் ஜாக்கோப் ஜூமா ஆகியோர் இந்த மாநாட்டிலே கலந்து கொண்ட படத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள். இவரோடு கூடுதலாக அர்ஜென்டினா நாட்டினுடைய அதிபர் பெண்மணியான கிறிஸ்டினா பெர்னாண்டஸும் சிறப்பு விருந்தினராக இந்த பிரிக்ஸ் மாநாட்டிலே 6வது உச்சி மாநாட்டிலே கலந்து கொண்டிருக்கிறார். இந்த பொருளாதார கூட்டுறவு பலப்பட இன்னும் அதிகமாக இந்தியர்களுடைய கவனம் லத்தீன் அமெரிக்க நாடுகள் மீது என்று அழைக்கப்படுகிற தென் அமெரிக்க நாடுகள் மீது திரும்ப வேண்டும். பிரேசில், மெக்சிகோ, கொலம்பியா, அர்ஜென்டினா, பெரு, வெனிசுலா, சிலி, ஈக்வேடர், கௌதமாலா, கியூபா, ஹைதி, பொலிவியா, டொமினிக்கன் குடியரசு, ஹோண்டுராஸ், பராகுவே, எல் சால்வடார்,
நெகரகுவா, கோஸ்டாரிகா, போர்த்தோரிகா, பனாமா, உருகுவே, கதலோப் பிரான்சினுடைய கதலோப், மர்த்தினிக் பிரான்சினுடைய கட்டுப்பாட்டிலே உள்ள மர்த்தினிக், பிரெஞ்சு கயானா, செயின்ட் மார்டின் பிரான்சினுடைய கட்டுப்பாட்டிலே உள்ளது. இப்படிப்பட்ட செயின்ட் மர்த்தினிக், மர்த்தலோமி ஆகிய 26 நாடுகளோடு இந்திய வணிகர்கள் இந்த பிரிக்ஸ் என்ற இந்த கூட்டமைப்பு துவங்கி இருக்கிற இந்த டெவலப்மெண்ட் வங்கி மூலம் தொழில் தொடங்கவும், படித்த நம் நாட்டு இளைஞர்கள் இந்த 26 நாடுகளில் வேலை தேடவும், இந்த 26 நாடுகளில் இந்திய கல்வி நிறுவனங்கள் வேரூன்றவும், இங்கிருந்து இந்தியர்கள் அங்கே குடியேறவும் பற்றி சிந்திக்க வேண்டும் என்ற சிந்தனையை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நாங்கள் தூண்ட விரும்புகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக உலகில் ஐரோப்பியர் காலடி வைப்பதற்கு முன்பு அமெரிக்கா என ஒரு கண்டமே இல்லை என்பது போல வரலாறு எழுதுகிறார்களே, இத்தகு பொய் வரலாறுகளுடைய முகத்துறை கிழித்து அங்கு வாழ்ந்த பழங்குடி மக்களுடைய வரலாற்றை, பண்பாட்டை, அகழ்வாராய்ச்சியிலே கிடைத்த கடலடி நகரங்களை, பெருநாட்டு மலை மீது மலை முகடு மீது கரிகாலன் கட்டிய கல்லணை போல, ராஜராஜன் கட்டிய தஞ்சை பெரிய கோயிலைப் போல கற்களை செதுக்கி ஒழுங்காக திட்டமிட்ட நகரங்களை உருவாக்கினார்களே, அந்த நகரங்களை, கல்லில் கலைவண்ணம் கண்ட அந்த நாகரிகங்களை, கியூபா நாட்டரசே கடலடியில் ஆய்வு செய்து வெளிக்கொடர்ந்த நாகரிகம் பற்றிய எல்லாம் விரிவாக ஆய்வு செய்யப்பட வேண்டும் என்று எங்கெங்கு சான்றுகள் உள்ளதோ அந்த நாட்டு தலைவர்களுக்கெல்லாம் இந்த விடுக்கின்ற வேண்டுகோளை விரிவான ஆய்வறிக்கையாகவும் கோரிக்கையாகவும் நாங்கள் அனுப்ப இருக்கிறோம் என்பதை இந்த வெளியே தெரியாத வரலாறு நிகழ்ச்சியிலே சொல்லி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.